Good evening, friends. Welcome back to Dharsika channel. Channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு bell button click பண்ணிட்டு video பாருங்க. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Dojoswap அதாவது Shibnobi சைட்ல இருந்து ஒரு பெரிய அப்டேட்னே சொல்லலாம். கிரிப்டோ எக்ஸ்போக்கு அடுத்து இது வந்து வெளிவிட்டிருக்காங்கன்னா, டோஜோஸ்வாப் பத்தி முன்னாடியே ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ ஒவ்வொரு காயின் பிளஸ் டோக்கனா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளிஃப் ஃபெக்னரோட ட்விட்டர் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காயினுக்கும் வெல்கம் அட்ரஸ் கொடுத்துட்டு இருக்காரு, அந்த பிரிண்ட் ஸ்கிரீன் போட்டு. ஸோ இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ வால்ட்டுங்கிற ஒரு இது டோக்கனா இல்ல காயினான்னு தெரியல, இனிமேல் தான் செக் பண்ணோம். பட் இது வந்து Shibnobi எக்கோ சிஸ்டம் அந்த டோஜோஸ்வாப்ல வந்து ஆட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போபோட்டாமா இதுவும் ஆட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பிளாட்டனாசோ டோக்கன், இந்த மாதிரி புதுசு புதுசாக இருக்கிற டோக்கன்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ண போகிறாங்க. எட்டி காயின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டோஜோஸ்வாப் மூலிமா வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணி வாங்குறதுக்கு நல்ல வழிவகைகள் அடுத்த ஸ்டெப் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இதே தான் ஷிஞ்சா Shibnobi பேஜ்லையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது டோஜோஸ்வாப் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வருதுங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த டோஜோஸ்வாப்பை வந்து நெட்ஒர்க் ஈத்தீரியம் நெட்ஒர்க் பிஎஸ்சி பாலிகான் இந்த மூணையும் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஈத்தீரியம்ல லிமிட்டடாக தான் வருது, இன்னும் ஆட் ஆகலை. பட் பிஎஸ்சி கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிஎன்பிக்கு வந்து நீங்கள் நிறைய ஸ்வாப் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் காயின்ஸ் டோக்கன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். சேஃப் மோனு, யூஎஸ்டிடி, டபிள்யூபிஎன்பி, டோக்கோ, கிரிப்டோ இந்த மாதிரி நிறைய வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இந்த லிஸ்ட்டோட அதுவும் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அவங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேட்ரிக் காயினுக்கும் வந்து ஆக்சுவலாக பாலிகான் மேட்ரிக் காயினுக்கும் நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது ஸ்வாப் பண்ணலாம் டோஜோஸ்வாப் மூலிமா. ஸோ இது மூலிமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டான வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறோம். இந்த ஸ்வாப்பிங் சிஸ்டத்தில் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈத்தீரியம் ஸ்வாப்பிங்கோ இல்லை பேன்கேக் ஸ்வாப்பிங்கில் பண்ணுறதோ அதை விட இதில் வந்து ஸ்வாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டோஜோஸ்வாப்போட உங்களுடைய வாலெட்டை கரண்ட் வாலெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்வாப் பண்ணி வாங்கலாம். நான் என்ன ட்ரை பண்ணல, பட் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிட்டு அதையும் ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Shibnobi சிஞ்சா வந்து மார்க்கெட்ல வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் டவுனா இருக்கும்போது தான் இன்னும் நல்லா ஆக்டிவா இருக்கணும், அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபேஸ் 2 ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஃபேஸ் 3ல கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காயின் மார்க்கெட் கேப், காயின் கேக்கோ, ஹார்ட்பிட், பிட்மார், ப்ரோபிட், சேஃப் மோன் ஸ்வாப்ல அதெல்லாம் லிஸ்ட் பண்றாங்க. அடுத்து பெண்டிங் இருக்கிறது கேட் ஐயோ, crypto.com, பினான்ஸ். ஆக்சுவலா பினான்ஸ்ல கூட ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம டோஜோஸ்வாப் வந்ததுனால ஆல்மோஸ்ட் பினான்ஸ் உள்ள வந்த மாதிரி தான். ஸோ டோஜோஸ்வாப் லான்ச் Shibnobi டோஜோஸ்வாப் குவார்டர் 1ல வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. குவார்டர் 1 மார்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து Shibnobi என்எஃப்டி குவார்டர் 2ல வரும். ஏப்ரல், மே, ஜூன் வாக்கில் வந்து Shibnobi சிஞ்சாவோட என்எஃப்டிஸ் வரப்போகுது. அது எத்தனை பேர் வாங்கி வைக்க போறீங்கன்னு தெரியல. என்எஃப்டி வந்து அந்த அளவு மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது எப்படி விற்கிறது ரொம்ப சிரமம் தான் போட்டு இருக்கு. இருந்தாலும் வாங்கி வைப்போம், அது வரும்போது வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் Shibnobi 3FA வாலெட்டு, அப்புறம் Shibnobi பிளாக் செயின் குவார்டர் 3, இந்த ரெண்டுக்குள்ள Shibnobi பிளாக் செயின் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபீஸும் எல்லாமே குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபேஸ் 4க்கு அப்புறம் Shibnobi டோஜோ வெர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம் 2023 வரப்போகுது. இதுக்கு நடுவில் இவங்க வந்து அந்த பேர்னிங்கை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். Shibnobi வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் தான் நான் மெயினாக பார்த்துட்டு இருக்கேன். ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. 62,000 ஹோல்டர்ஸ் வந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது எங்கே இருந்துச்சு தெரியுங்களா, நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 39,000 கூட இல்லை, ஆக்சுவலாக 2,000 ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. நவம்பர் ஷார்ட் காட்டில் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 ஹோல்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ காயின் விலை ஏறுது இறங்குது, ஆனாலும் வந்து ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அது நல்ல விஷயம்தான். ரொம்ப சடன் க்ரோத் இல்லை, பட் அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க வந்து Shibnobi சிஞ்சாவோட டோஜோஸ்வாப் அப்டேட். அப்புறம் So
ஸோ இனிமே ஒவ்வொரு வீடியோலையும் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, முன்ன அந்த நியூ வேர்ட்ஸ், அந்த கிரிப்டோ வேர்ட்ஸ், கிரிப்டோ உலகத்தினுடைய வேர்ட்ஸ், அந்த கிளாசரிஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே நிறுத்திட்டேன். ஸோ இனியிலேருந்து இந்த வீடியோலேருந்து ஒரு 30 seconds ஃபிளாஷ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 30 seconds புதுசாக ஒரு வார்த்தை, கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வார்த்தையை வந்து கற்றுக்கலாம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கனாலே வரும். பட் டிக்ஷனரி இருக்கு, எத்தனை பேர் எடுத்து டிக்ஷனரி ரெஃபர் பண்றீங்க? நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அதையும் சேர்ந்து பார்த்துட்டு போயிடலாம், சரிங்களா? அதனால அந்த 30 seconds ஃபிளாஷ் லேர்னிங் வந்து ஒவ்வொரு வீடியோ எண்ட்லயும் இனிமே வரப்போகுது. அது வெர்பலா நான் சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி போட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் டோக்கன், அக்கௌண்டிங் டோக்கன் ஒரு டேர்ம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டோக்கனைஸ்ட் கிரெடிட் ஆர் டெபிட் என்ட்ரிஸ் ஜஸ்ட் லைக் எனி ஸ்ப்ரெட் ஷீட் பேஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். இதுதான் வந்து அக்கௌண்டிங் டோக்கனோட டெஃபனிஷனு. ஃபர்தரா இது வந்து என்னன்னா, இது வந்து ஸ்டேபிள் காயின் மாதிரி எல்லாம் இல்லை. ஆக்சுவலா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் என்ட்ரி மாதிரின்னு வைங்களேன், டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் என்ட்ரி மாதிரி வந்து கிரிப்டோ உலகத்துல யூஸ் பண்றாங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஸ்டேபிள் காயினுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதை வச்சு நீங்கள் காயின் வாங்கவோ வைக்கவோ முடியாது. ஜஸ்ட் வந்து அந்த பிளாக்செயின் டெக்னாலஜி ப்ராசஸ் நடக்கும்போது இந்த அக்கௌண்டிங் டோக்கன் மூலிமா வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு உண்டான அவர் வந்து டெபிட் அக்கௌண்ட் வச்சிருக்காரா, இல்லை வந்து டோக்கனைஸ் கிரெடிட்டா டெபிட் என்ட்ரியா இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண டைம் அக்கௌண்டிங் டோக்கன். ஸோ இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், பட் போக போக உங்களுக்கு பழகும். அக்கௌண்டிங் டோக்கன் எங்கேயாவது இடத்துல வரும், நீங்கள் அப்போ நீங்கள் குழம்பும்போது இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்த ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, ஏர்ட்ராப் மாதிரி கிட்டத்தட்ட வந்து 1000 glossaries இருக்கு. 1000 glossaries ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கிளாசரி சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அக்கௌண்டிங் டோக்கனுங்கிறது ஒன்றும் இல்லை, essentially tokenized credit or debit entries just like any spreadsheet based accounting system. சரிங்களா? மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TS பார்.